Welcome to Neeya Naana. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வர்றவங்க போறவங்க எல்லாம் வணக்கம் சொல்லிய குடல புடுங்காத தாயே. வணக்கம் ஐயோ அம்மா. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் பேசாத பத்தி தான். பேசாததை பத்தி பேசுகிறோம். இஷப்பா முடியல. சார் அஞ்சாறு இடியா பத்த கொச கொசன் போட்டு கையில கொடுக்கற மாதிரியே இருக்கு. புரியுற மாதிரி சொல்லுங்க. நம்ம பேசுற பேச்சையும் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால நம்ம சொன்னதை கேட்க மாட்டானே அப்படின்றத ஒரு அந்த ஒரு ஆணவத்தால நம்ம அவங்கள திரும்பி கூட பார்க்க முடிய மாட்டேது. தினம் தினம் திட்டுறனே உனக்கு மானம் ஈனம் சூடு சொரணை எதுவுமே இல்லையாடா. என்ன பண்றது, என்ன பெத்தவங்க அப்படி என்ன வளர்க்கலையே. ஏண்டா நான் சொல்றதை கேட்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டியா? எனக்கு இந்த காலேஜ்ல தான் நான் படிப்பேன். அப்ப நான் மதுரையில் நம்பர் ஒன் காலேஜ்ல தான் படிப்பேன். பத்து நாள்ல பார்த்தா என்னால போக முடியல, என்ன பிடிக்கல, என்னால எனக்கு புரியல அப்படின்னா போக மாட்டேன்னு சொல்றாங்க. காலில் உள்ளதா குறையா இருக்கு. அந்த மாதிரி அடி வாங்கிருக்கேன் சார். இந்த பீரோல இருந்து இந்த பீரோக்கு பறப்பேன். பக்கத்துல என்ன இப்படி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. தீ அடி நாய் அடி எனக்கு தெரிஞ்சு இங்க பின்னாடி உட்காந்துருக்கேன். யாருமே அந்த மாதிரி அடி வாங்க மாட்டாங்க. அடி 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 அந்த அடி. அப்ப எனக்கு எப்படி சார் இருக்கும்? இவன் பார்த்து உள்ள பாத்தீங்கன்னா அந்த சவனத்தை வச்சு எல்லாத்தையும் நோண்டி எல்லாம் முடிச்சிடும். அவ்வளவுதான். அப்ப அவங்க வந்து கேட்கும் போது என்னால பதில் சொல்ல முடியாது. அப்போ யார் மேல, அவங்க மேல நான் கோவத்தை காட்ட முடியாது. இவன் மேலதான் கோவத்தை காட்ட முடியும். அப்ப அடிச்சிடறேன். என்ன தோணுது? இப்ப ஒண்ணும் இல்ல சார். அதெல்லாம் கிடையாது. இப்பவும் டென்ஷன் இருக்கு. இப்ப அடிக்கிறது இல்ல, வேணா சவத்தை குத்துறது. ஒரு பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாதிரி ஒரு டீனேஜ் ஏஜ்க்கு வந்தோடனே ஒரு நாள் ஆச்சு. இது மாதிரி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில அவரு முதுகுல போட்டு அடிச்சிட்டாரு. அப்போ சடனா எனக்கு டக்குன்னு என்னன்னு தோணல, கோவம் வந்து டக்குன்னு எழுந்து அவர் கை வாங்கிட்டேன். அந்த சடன்ல இருந்து அவர் வந்து என்கிட்ட பேசுறது கிடையாது. அட்டாக் பண்ணல. அம்மா எனக்கு இது சாப்பாடு செஞ்சு கொடுமா, அம்மா வெளியே போறோமா, அம்மா பசங்களாம் தியேட்டருக்கு போறோமான்னு அம்மா அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் பேச அப்புறம் சொல்ல முடியும். இவருடைய எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? அப்பா கிட்ட போயிட்டு நான் போய் முத்தா கொடுக்க கொஞ்ச முடியுமா? போயிட்டு ஒன்னும் செய்ய மாட்டேங்க. ஒண்ணு செய்ய மாட்டேன். கேளுங்கண்ணா, பயமா இருக்கேன். சும்மா கேளுங்கண்ணா. இருக்க நினைச்சு ஒரு உமை தரும். கூட இல்ல 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிடுது கஷ்டமா வந்து. இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? உன்னால ஒரு கீரை வந்து போட முடியல. கையில எடுத்துட்டு ஒரு கீரை எடுத்து போட முடியல. நெஞ்சு வலிக்குதுங்கிற நாளைக்கு போய் விழுந்துட்டேன். மூணு பிள்ளைய பெத்தா மனுஷன் விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் அனந்தியா பொண்டாடி பொண்ணு விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. இப்ப நான் அப்படி இல்லையே. இப்ப நான் வந்து மாறிட்டேன். நான் இப்ப முன்னாடி பேசாம இருந்ததுக்கு இப்ப நான் வந்து என்னைய இப்போ தம்பி என்னையா அப்படின்ற மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கேன். சரி, ஆச்சியே 5 வருஷத்துக்குள்ள மாறுது. மனுஷன் 3 செகண்டுக்கு ஒருக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் செகண்ட் தான். அவர் அவர் வீட்டுக்குள்ள இருக்கப்ப இது இரிட்டேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பேசுவார் சார். என்கிட்ட டைரக்டா பேச மாட்டாரு. எங்க அம்மா கிட்ட வந்து அப்படியே சொல்லி சொல்லி என் காதுல விழுவோம்.
நான் நான் அந்த சமயத்துல கேட்டனா அது வந்து எங்களுக்குள்ள வாக்குவாதமாயி சண்டை ஆயிரும் ஏதாவது ஏற்பு. இட்லியும் மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கேன் சொல்லு. அதெல்லாம் இந்த மாதிரி வீணா போன வெட்டி பயிரா சாப்பிடுவான். இந்த வீணா போனவனுக்கு குடுக்கறதுக்கு பதிலா பிச்சைக்காரனுக்கே குடுக்கலாம். பிச்சைக்காரனு குடுக்கறது பதிலா இந்த மாதிரி பரதேசி குடுக்கலாம் இல்ல? சரிதான், நல்லா இல்லாமா இதெல்லாம் ரொம்ப ஓவர். அட சாதாரணமாவே ஒரு ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கினா அதை அம்மா அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கறது இல்ல ரொம்ப கிளீஷியாவே இருந்தாலும் அம்மாவுக்கு ஒரு புடவை அப்பாவுக்கு ஒரு வேட்டி எடுத்து பெருசா பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. எங்க அப்பாவுக்கு 25 வருஷமா வந்து ஒரு கடையில தான் வேலை பாக்குறாரு. நான் நினைச்சிருக்கேன் அவருக்கு ஒரு கடை வச்சு தரணும்னு. அது மாதிரி நான் குறைஞ்சது இந்த 2 வருஷத்தை நான் வச்சு தருவேன் சார். அந்த மாதிரி ஒரு கடை அழாம பேசுறா. ஹலோ இப்ப அழுதாவே இல்ல. சின்ன வயசுல இருந்து எனக்கு மேல பயங்கர கோபம். பழைக்க தெரியாத மனுஷன், பேரும் இல்ல, பணமும் சம்பாதிச்சுக்கல, எனக்கு எதுவும் பண்ணல. உன் கூட சண்டை போட்டு இருந்தாலும் நான் எப்பவுமே உன் அப்பாவை தான்ப்பா பார்த்தேன். இவ்வளவு நினைக்கிறேன் எங்க அம்மா தான் வந்து சொல்லுவாங்க. இப்ப இவரா வந்து சொன்னது கிடையாது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நிற்கிறேன், எனக்கு காலைல இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்குது, என்னால 21 நிக்க முடியல கடையில அப்படின்னு எந்த கஷ்டமும் வந்து சொன்னது கிடையாது எங்கள்கிட்ட. அப்படி அப்படி சொல்லாமல் எங்களை வளர்த்துருக்காரு. ஆனா இப்ப புரியுது. எந்த அப்பாவும் தான் வாழ்க்கையில தோத்தாலும் தான் பெத்த பையன் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பான். நானும் அப்படித்தான் நினைச்சேன். இப்ப இந்த நிமிஷம் உங்க அப்பாவும் உங்க அண்ணன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த இடத்துல இங்க என்ன பண்ணணும்? ஹக் பண்ணி கிஸ் கொடுத்துக்கணும். ஹக் பண்ணி கிஸ் கொடுக்கணும். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். எப்படி உங்களை பார்த்து அம்மா தெரியுது அப்பாவுக்கு ஒரு கிஃப்டா இது வேற. உறவாடலில் பேர் அப்பா போயிட்டியா?